ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுப்பில் விறகடுப்பில் சட்டியில் சிக்கன் குழம்பு செய்கிறேங்க. கிராமத்து முறையில் சிக்கன் குழம்பு செய்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகமும், 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டு இடிச்சுக்கணும். பூண்டு பல்லு ஒரு 10 போட்டிருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டு அதை மட்டும் இடிக்கணும். ஒன்றும் பதிமா இடிங்க. நல்லா வேகமாயிடுமா? இப்போ சட்டியில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். அதில் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, 1 மராட்டி மொக்கு இது போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு இடிச்சதையும் போடணும். இந்த வெங்காயத்தை கொடுங்க. இந்த வெங்காயமும் கொஞ்சம் போகணும், ஒரு லைட்டாக இடித்து கொடுத்துருவேன். சின்ன வெங்காயத்தை ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கல்லில் 1/10 இடிச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணுங்க. சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிட்டு தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போடணும். நல்லா 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு மஞ்சள்தூள் போட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன். இப்போ அதை போடுறேங்க. போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/3 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. அதையும் நல்லா போட்டு கலந்துக்கணும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி அப்படியே வேக வைக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனையும் போயிடும். அஞ்சு நிமிஷம் அப்படியே அது வேகட்டுங்க சிம்லேயே. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். தேங்காய் 1/2 மூடி, கசகசா 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, 10-11 மிளகாய் வந்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு ஆட்டி ஒரு பேஸ்ட்டை கொண்டாந்துடணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்போயும் இதில் போட்டுடலாங்க, சிக்கனில் போட்டுடலாம். கறி நல்லா வணங்கிட்டுருக்குங்க. இதில் 3 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன். மாமரமும் வாழை மரமும் இருக்குங்க. அது அடியில் தாங்க சமையல் செய்கிறேன். விறகடுப்பில் தென்னை ஓல தென்னை மட்டையில் மண் சட்டியில் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சிட்ருக்கேன். இந்த தேங்காய் மசாலாவை அதில் ஊற்றணுங்க. ஊற்றி மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி நல்லா கலக்கணும். இப்போயே குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாட்ட வைக்க வேணாங்க, கொஞ்சம் மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. உப்பு காரம் கம்மியாக உங்களுக்கு தேவையோட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 15-20 நிமிஷம் நல்லா இதை அப்படியே சிம்லேயே விறகு கம்மியாக வச்சு நல்லா வேகணுங்க. நாட்டுக்கொடின்றதுனால வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போவே டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க, சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பூண்டு வெங்காயெல்லாம் இடித்து போட்டால் நல்லாயிருக்கு. சீரகம் சோம்பில் இடித்து போட்டோம் இல்லைங்களா, அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
சூப்பரா இருக்குங்க, செமையா இருக்கு. இதே நீங்க செஞ்சு பாருங்க. நல்லா வாசமா இருக்குங்க. ஒரு 15 நிமிஷம் சிம்லயே கொதிக்க வச்சு அப்புறம் பின்னாடி இறக்கிடணுங்க, அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். இதான் இவ்வளோ தூரம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தனியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடுறது, அவ்வளோதாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிருஷ்ணவேணி, நல்லா இருக்கா குழம்பு? கறி நல்லா வெந்துருச்சா? உப்பு காரம்லாம் நல்லா இருக்கா? சரிம்மா, சாப்பிடுமா. குழம்பு எப்படி சார் இருக்கு? சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு? சரி, சாப்பிடுச்சா? நைட்டு களி செஞ்சு கொடுக்குறேன். களிக்கு இந்த குழம்பு சாப்பிடு.